போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது ஆல்ஃபா கோச்சிங் சென்டரி அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன்பதாம் வகுப்பு அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படிங்கிற பாடத்தில் அமிலத்தை பற்றிய முக்கிய குறிப்புகள் அதனுடைய பண்புகள் பயன்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அமிலம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அமிலம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தின் மொழிச்சல் ஸோ அமிலம் என்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது என்று கேட்ட அதை சொல்லணும் லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் ஸோ இந்த அசிட்டஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புளிப்பு சுவை சோர் டெஸ்ட் இப்போ நம்ம ஒரு பழம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பழம் புளிக்குது அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அமிலம்தான் ஓகேங்களா ஸோ அந்த புளிப்பு சுவை இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தின் சொல்லால் குறிக்கிறோம் ஸோ அதனால் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமிலங்கள் என்பது புளிச்சு புளிப்பு சுவை உடையதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி அர்கினிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அர்கினஸ் கொள்கைப்படி இந்த ஆர்கானிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமிலங்கள் என்பவை நீரில் கரைந்து ஹெச் ப்ளஸ் அயனி அல்லது ஹஜ் திரியோ ப்ளஸ் அயனி ஏன் ஹெச் த்ரீயோ ப்ளஸ் ஐன் சொல்கிற அப்படின்னா நீரின் மூலக்கூறு வேதியில் வாய்ப்பு என்னது அப்படின்னா ஹெச் டு இது கூட இந்த ஹெச் ப்ளஸ் அயனி சேர்த்தோம்னா ஆல்ரெடி ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது புதுசாக ஒரு ஹைட்ரஜன் வரப்போகுது ஸோ மொத்த மொத்தம் ஹைட்ரஜன் ஆயிரும் மூணு ஹைட்ரஜன் ஆயிரும் ஸோ நீர் வந்து நடுநிலை தன்மை உடையது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த நீர் கூட இப்போ வந்து இந்த ஹெச் ப்ளஸ் ஐயான் சேரதுனால முழுசாக ச மாறி போயிடுது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனாக மாறிடுது ஓகேங்களா இந்த அமிலங்கள் வந்து நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனி அயனின்னு என்னது அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜர் குடின்னு அடுத்து ஓகேவா ஸோ அந்த சார்ஜர் குடிதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயனிகள்னு சொல்கிறோம் அப்போ அந்த நீரில் கரைக்கும் போது இப்போ பாருங்க இந்த பிக்சரில் ஆசிட் எடுத்து தண்ணியில் ஊற்றுறோம் ஊற்றும் போது நீர் ஓவில் இந்த அயனிகள் பிரிகி அடைந்து ஹச் ப்ளஸ்ஸாவோ அல்லது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸாகவோ மாறுச்சு அப்படின்னா அந்த அயனிகளை கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமிலங்கள்னு சொல்கிறோம் நீரில் கறந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனிகளை தரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அமிலங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி இதுலேயும் கேட்பாங்க ஹைட்ரஜன் அயனை தரக்கூடியது எது நீரில் நீரில் கண்டிப்பாக அந்த வார்த்தை இருக்கும் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனை அல்லது ஹஸ்த்ரீ ப்ளஸ் அயனை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமிலங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது அமிலங்கள் மற்றும் மூலங்கள் மூலம்னா சோர்ஸ் எங்கே கிடைக்கிது இப்போ அமிலங்கள் ஃபஸ்ட் அமிலம் பாருங்கள் மேலைக்கு அமிலம் ஓகேங்களா மேலைக்கு அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் இருக்கக்கூடிய அமிலம் ஸோ ஆப்பிள் இருக்கக்கூடிய அமிலம் எதுன்னு கேட்டால் மேலைக்கு அமிலம் இதே கொஸ்டின் எப்படி மாதிரி கேட்கலாம் மேலைக்கு அமிலத்தில் உள்ள மூலம் எது மாலைக்கு அமிலம் எந்த எந்த பொருளில் உள்ளதுன்னு கேட்டால் ஆப்பிளில் இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி எலுமிச்சை எலுமிச்சை பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் என்ன அமிலம் இருக்கும் அப்படின்னா சிட்ரிக் அமிலம் இருக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் சிட்ரஸ் பழங்கள் ஸோ சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்துலையும் என்ன இருக்கும் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி திராட்சையில் உள்ள அமிலம் திராட்சையில் உள்ள அமிலம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டார்டாரிக் அமிலம் ஓகேங்களா ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம வினாக்களை எதிர்பார்க்கலாம் டார்டாரிக் அமிலம் எதில் உள்ளது அப்படின்னு குறிச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னா திராட்சையில் உள்ள அமிலம் எதுன்னு மாற்றி கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது தக்காளி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் அமிலம் இந்த சிற்றிக் அமிலம் எந்த ஒரு தாவரங்கள் மற்ற விலங்குகள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரிம அமிலங்கள் ஓகேங்களா அது வகைப்பாடில் நான் பார்த்துக்கலாம் கரிம அமிலங்கள்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ எலுமிச்சில் இருக்கக்கூடிய அமிலம் திராட்சையில் இருக்கக்கூடியது இது டார்டாரிக் அமிலம் தக்காளியில் இருக்கக்கூடிய இது ஆக்சாலிக் அமிலம் அதேமாதிரி வினிகர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய்க்கு வந்து கெட்டு போகாமல் இருக்க இந்த வினிகர் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த வினிகரில் என்ன இருக்குது அப்படின்னா அசிட்டிக் அமிலம் இருக்குது இது வந்து ஒரு கரிம அமிலம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாக்டிக் அமிலம் ஸோ நம்ம எந்த ஒரு பால் பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னாலும் அல்லது இந்த பால் பவுடர் சொல்லுவாங்களே அதில் பார்த்திங்கன்னா இந்த லாக்டோ கேல மீன் லாக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் லாக்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பால்னு அர்த்தம் ஸோ பால் மற்றும் தயிரில் இருக்கக்கூடிய அமிலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ பால் வந்து என்ன ஆயிடுது கொஞ்சம் புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து லாக்டிக் அமில சுர்ந்துச்சு நடத்தி அதை பால் புளிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்போ புளிப்புத்தன்மைக்கு காரணம் யார் இந்த லாக்டிக் அமிலம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பால் புளிப்புத்தன்மைக்கு காரணம் ஆனால் அமிலம் எதுன்னு கேட்டால் லாக்டிக் அமிலம் தயிர் ரொம்ப கெட்டு போயிட்டாலுமே அதில் அது நம்ம சாப்பிட்டோம்னா புளிப்பாகுன்னு சொல்கிறோம் தயிர் புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா ஸோ அப்போ அந்த தயிர் புளிச்சு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த லாக்டிக் அம்மித்துல அளவு அதிகமாக அர்த்தம் ஓகேங்களா அதேமாதிரி ஆரஞ்சு இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஆரஞ்சு ஆஸ்கார்பிக் அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் வந்து ஆஸ்கார்பிக் அமிலம் அடுத்து தே தேனி தேன் வந்து நம்ம எப்படி குடிக்கிறோம் அப்பப்போ டானிக் மாதிரி குடிக்கிறோம்னா வச்சுக்கலாமே ஸோ அப்போ தேனு டீயில் இருக்கக்கூடிய அமிலம் டானிக் அமிலம் ஓகேங்களா டானிக் குடிக்கிற மாதிரி டீ அடிக்கடி குடிக்கிறதுனால என்ன என்ன வச்சுக்கலாம் தேநீரில் உள்ள அமிலம் எதுன்னு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டானிக் அமிலம் நாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வயிற்றில் சுரக்கும் அமிலம் போன வீடியோலேயே பார்த்துருக்குறோம் ஓகேங்களா வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமக்கு அசிடிட்டி அசிடிட்டி ஏற்படுறதுல இந்த அமிலத்துடைய தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அசிடிட்டி ஏற்பட்டுருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ வயிற்றில் சுரக்கும் அமிலம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதேமாதிரி எறும்பு தேனீன் கொடுக்கல இருக்கக்கூடிய கடிச்சா நமக்கு அப்படியே பயங்கரமாக வீங்கி போகிற மாதிரி ஆயிடுது இல்லை ஸோ இப்போ இந்த எறும்புலேயும் தேனியின் கொடுக்கல இருக்கக்கூடிய அமிலங்கள் எது அப்படின்னு கேட்டால் ஃபார்மிக் அமிலம் ஓகேங்களா ஃபார்மிக் அமிலம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அமிலத்திற்கான சொல்லி எங்கேருந்து வச்சுன்னு பார்த்தோம் லத்தின் மொழிகள் வச்சுன்னு பார்த்தோம் அதுக்கு நம்ம மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அசிடஸ் புளிப்பு தன்மைன்னு பார்த்தோம் அதேமாதிரி அதனுடைய மூலங்கள் பார்த்தோம் அடுத்தது அமிலம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீரில் கரைந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் நம்ம சொல்லிட்டோம் அமிலம் என்பது நீரில் கரைந்து ஹச் ப்ளஸ் அல்லது ஹச் ஓ ப்ளஸ் கொடுக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அமிலங்கள்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது இடப்பயிற்சி என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது நம்ம என்ன சொல்லுவோம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு இன்னொரு கெமிக்கல் கூடிய அந்த இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ராசஸ் என்ன பேர் இடப்பெயர்ச்சின்னு பேர் ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஹச் சிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமையுமே இதுக்கு பேர் இப்போ வயிற்றில் சுரக்கம் அமையல்னு பார்த்துங்களா அது இதை நீரில் போட்டோம்னா அதுக்கு பேர் ஏ க்யூன் போட்டிருந்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா அக்வஸ் நீரில் கரைந்து ஹச் ப்ளஸ் எயினை கொடுக்கும் சிஎல் மைனஸ் அணியை கொடுக்கும் அப்போ இதில் இடப்பெரு செய்யக்கூடிய அயனி எத்தனை ஒன்றே ஒன்று ஒரே ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனை குடிச்சினா இடப்பெரு செய்யக்கூடிய அயனிகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க இப்போது ஒன்று ஓகேங்களா இதில் கூட இடப்பெயர் செய்யக்கூடிய அயனிகள் எத்தனை ஒன் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஹெச்சிஎல் பார்த்தோம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஓகேங்களா அதே மாதிரி அசிட்டிக் அமிலம் எதில் இருக்கக்கூடியது அசிட்டிக் அமிலம் வினிகையில் இருக்கக்கூடிய அமிலத்துக்கு என்ன பேர் அசிடிக் அமிலம் எல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது இதெல்லாம் நம்ம அமிலங்கள்னு சொன்னோம் ஆனால் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க அமிலங்கள் அல்ல ஸோ பின்வருடைய எது அமிலம் அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஹெசிஎல்லா அஸ்டேசுரா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அமிலம் இது சல்ஃபுரி அமிலம் இது ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரோகுளோவி அமிலம் ஆனால் இது அம்மோனியா இதில் ஹைட்ரஜன் இருக்குது இது மீத்தேன் இதுலேயும் ஹைட்ரஜன் இருக்குது இது என்ன கிடையாது அமிலம் கிடையாது ஏன் அப்படின்னா முன்னாடி ஒரு ரெண்டு சொல்லியிருந்தோம் நீரில் கரைந்த ஹைட்ரஜன் யானையை கொடுத்துச்சின்னா அமிலம் அதே மாதிரி இடைப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் யானைகள் இருந்தால் மட்டும்தான் அமிலம் இந்த அம் ஹைட்ரஜனையோ இந்த மீத்தேன் கூட ஹைட்ரஜன் நம்ம என்ன பண்ண முடியாது இடப்பெயர்ச்சி செய்ய வைக்க முடியாது நீரில் கரைஞ்சி ஸோ அதனால் இது ரெண்டு என்ன கிடையாது அம்மோனியாவும் மீத்தேனும் என்ன கிடையாது அமிலம் கிடையாது ஏன்னு கேட்டால் இதில் இடப்பெற்று செய்யக்கூடிய அயனிகள் இல்லை ஓகேவா ஸோ அடுத்தது அமிலங்களால் உருவாகும் அயனிகள் ஸோ அமிலங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீரில் ஹைட்ரஜன் ஹைட்ரன் தான் உருவாகும் சொல்லிட்டோம் பாருங்கள் எப்படி உருவாக்குது அப்படின்னா இது அசிடிக் அமிலம் எடுத்துட்டோம் அப்படின்னா நீரில் போடுறப்போ வாட்டரில் கரைந்து மைனஸ் அயனியும் இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹச் பிளஸ் ஐனியோ அப்போ அசிட்டிக் கேமிலத்தில் பார்த்தோம்னா இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு ஹைட்ரஜன் மொத்தம் நாலு ஹைட்ரஜன் இருந்த பொழுதும் இந்த மூணு ஹைட்ரஜனும் இடப்பயிற்சி செய்யாது அப்போ இதில் கொஸ்டின் கேட்பாங்க அசிட்டிக் அமிலத்தில் உள்ள இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஐனிகள் எத்தனைன்னு கேட்டால் எத்தனை ஒன்றே ஒன்று தான் அதேமாதிரி ஃபார்மிக் கேமிலத்துலேயும் ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தாலும் இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது ஒன்று இருக்கிறதுனால இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஐனிகள் எண்ணிக்கை ஒன்று ஓகேங்களா ஸோ அடுத்து நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலத்தின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹெச் த்ரீ இந்த ஹெச் என்ஓ த்ரீல ஹெச் பிளஸ்ஸாகவும் என்ஓ த்ரீ மைனஸாகவும் பிரியும் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயினை தரக்கூடிய எல்லாமே அது அமிலங்கள் இதில் ஒரே ஒரு ஹெச் ப்ளஸ் தான் இருக்குது அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா அமிலங்கள் ஓகேங்களா அடுத்து சல்ஃபரி அமிலம் பார்த்தீங்கன்னா ஹெச் டூ இதெல்லாம் வந்து கனிம அமிலங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய ஐனிகள் அத்தனையும் இடப்பெய்ச்சு செஞ்சிடும் ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இடப்பெற்று செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கை எதனையும் கேட்டால் என்ன எழுதணும் ரெண்டு அடுத்து இதுக்கு பேர் பாஸ்பாரிக் அமிலம் த்ரீ பி ஓ ஃபோர் இதில் இடப்பெரி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மூணு இடப்பெரி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஸோ சல்ஃபுரிக் அமிலத்தில் உள்ள இடப்பெயர் செய்யக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பேரை கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு பாஸ்பாரிக் அமிலம்னு பேரை கொடுத்துட்டாங்கன்னா மூணு நைட்ரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இவங்களாம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் அமிலங்களின் வகைகள் ஸோ அமிலங்களை வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூலங்களின் அடிப்படை மூலம் என்ன சொன்னோம் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்ட்டு அப்போ வந்து ரெண்டு வகையை பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஆர்கானிக் ஆசிட் கரிம அமிலங்கள் கறி கார்பன் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன பெயர் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருந்து கிடைக்கக்கூடியது ஸோ ஒரு பழம் புளிக்குது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அதில் இருக்கக்கூடிய கரிம அமிலம் தான் இன்னொன்று வந்து கனிம அமிலங்கள் மினரல்ஸ்னு சொல்லுவோம் கனிமங்கள் பாறைகள்லேயும் கனிம பொருட்கள்லேருந்து பெறக்கூடியது பாருங்க எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் இதெல்லாம் வந்து கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டால் நம்ம இதை எழுதணும் ஓகேங்களா அதே வந்து கரிம அமிலம் கேட்டால் ஃபார்மிக் அமிலம் அசிடிக் அமிலம் இதெல்லாம் வந்து கார்பன் இருக்கக்கூடிய அமிலங்களாக இருக்குதோ அந்த அமிலத்துக்கு எல்லாமே என்ன பேர் கறி கறீனா வேணது கார்பன் நாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து மூலங்களின் அடிப்படையில் அடுத்து காரத்துவம் காரத்துவம் அப்படின்னா ஒரு எப்படி அமிலத்துக்கு நம்ம காரங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு அமிலம் எத்தனை காரத்துடன் வினை புரிய முடியுமோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் காரத்துவம் நடுப்புன்னு சொல்கிறோம் அப்போ ஒற்றை காரத்துவம் அப்படிங்கிறது ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனி பாருங்கள் ஒரே ஒரு செய்யக்கூடிய ஹெச் ப்ளஸ் அயனி இருக்கா இதுலேயும் ஒரே ஒரு ஹெச் ப்ளஸ் அயனி இருக்கா அப்போ அது என்னது ஒற்றை காரத்துவம் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் இரட்டை காரத்துவம் அப்போ இங்கே பாருங்கள் ஹெச் டூ ஹெச் டூ ஏன்னா அமிலத்துக்கு காரங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமிலம் எத்தனை காரத்துடன் வினை புரிய முடியுமோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் காரத்துவம்னு சொல்லுவோம் அதே மாதிரி காரத்தில் பார்த்தீங்கன்னா அமிலத்துவம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம் சரிங்களா அடுத்த அடுத்த வெடியில் அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து மும்மை காரத்துவம் இப்போ மும்மையுன்னு எத்தனை ட்ரை மூணு ஓகேங்களா ஸோ இப்போ ஹெச் த்ரீ பிஓ ஓ ஃபோர் பாஸ்பாரிக்கு மேம் பார்த்தோம் இல்லையா நீலு கரைந்து மூணு இடைப்பை செய்யக்கூடிய ஹெட்ஜென் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் மும்மை காரத்துவம்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வகைகள் பார்த்தோம் எங்கேங்கெல்லாம் வகைப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மூலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் ரெண்டாவது காரத்துவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செறிவின் அடிப்படையில் செறிவுன்னு என்ன சொல்ல அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அளவு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கா ஸோ அப்போ நம்ம ரெண்டு வகை பிரிக்கலாம் சரி கான்சன்ட்ரேட் ஆசிட் அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமிலத்துக்கு முன்னாடி சிஓஎன் டாட் எசிஎல் அப்படின்னு போட்டிருப்பாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா அடர் அடர் அப்படின்னா அடர் அப்படின்னா தண்ணியோட அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அமிலம் தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் கான்சன்ட்ரேட் ஆசிட்னு அதுக்கு பேர் ஓகேங்களா ஸோ அதை கொடுத்துருக்கோம் பாருங்கள் கரைப்பானில் அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை அமிலம் அதிகமாக இருக்கணும் கரைப்பான் அப்படிங்கிறது நீர் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் நீரோட அளவு கம்மியாகும் அமிலத்தோட அளவு அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் செறிவு மிக அமிலம் எடுத்துக்காட்டு ஹசியல் ஹெச்என்ஓ த்ரீ ஓகேங்களா அதே மாதிரி செறிவு குறை அமிலம் ஆர்கானிக் அமிலம் ஒன்றும் நம்ம ஈசனாக வச்சுக்கலாம் கூடிய எல்லாமே செறிவு குறை அமிலங்கள் தான் கார்பன்ட்ருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் கூடிய எல்லாத்தையுமே வந்து செறிவு குறை அமிலங்கள்னு சொல்கிறோம் நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது நம்ம கரிம அமிலங்கள் பார்த்தோம்மா இல்லைங்களா அந்த அமிலங்கள் எல்லாம் என்னது செறிவு குறை அமிலங்கள் கனிம அமிலங்கள் எல்லாம் என்னது செறிவு மிகு அமிலங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் அமிலங்கள்னு பார்த்தோம் அமிலத்தோட வகைகள் பார்த்தோம் அடுத்தது அதாவது ரெண்டு வகை செறிவு அதிகம் உள்ளதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஹெச் சிஎல் ஹெச்என் ஓ த்ரீ அதே மாதிரி செறிவு குறைந்ததுக்கு ஃபார்மிக் அம்மிலம் அசிடிக் கம்பிலம் அடுத்தது அமிலங்களின் பண்புகள் அமிலங்கள்லாம் அதனுடைய பண்புகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அமிலம் பார்த்தோம் அதனுடைய வகைகள் பார்த்தோம் இப்போ பண்புகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அல அமிலம்னா முன்னாடி சொல்லிட்டோம் அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தின் வார்த்தையிலேருந்து இருந்து வந்துச்சு அதுக்கான வார்த்தையை அர்த்தமே புளிப்பு தான் அப்படின்ட்டு புளிப்புச்சுவை உடைய தான் சொல்கிறோம் அமிலங்கள்னு சொல்கிறோம் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்தும் இது ஒரு முக்கியமான இதில் கொஷன் எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னா எதனால் வந்து நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாமே முன்னாடி சொன்னோம் நீருள் கறந்து என்னத்தை கொடுக்கும் அயனிகளை கொடுக்கும் ப்ளஸ் அயணிகள் கொடுக்கும் ஹைட்ரஜன் அயனி அதுக்கு பக்கத்துலேயே வந்து மைனஸ் அயனியும் கொடுக்கும் அப்போது அமிலத்தில் வந்து ப்ளஸ் அயனி மைனஸ் நீரில் வந்து ப்ளஸ் அயனி கொடுத்துரும் இன்னொரு பகுதி மைனஸ் இருக்கிறதுனால அயனிகள் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் மின்சாரத்தை கடத்தும் ஏன் அப்படின்னு கேட்டால் அமிலங்கள் ஏன் நீர்க்கரசில் மின்சாரத்தை கடத்துக்குது அப்படின்னு கேட்டால் அயனிகளை பெற்றுள்ளதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து நீலுமஸ்தாலை சிவப்பு நிறமாகும் பார்த்து அதை எப்படி நான் வச்சு சொல்லியிருக்கிறோம் ஆசிட் ப்ளூ ரெட் ஏ ஏக்கு அப்புறம் அடுத்த லெட்ருனது பி பிக்கு அப்புறம் லாஸ்ட்டு ஆர் அப்போ ஆசிட் வந்து ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் இருக்கும் அந்த லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிறது சோதனைக்கு பயன்படுத்தக்கூடியது டெஸ்ட்டு லேபில் அமிலத்தை கண்டுபிடிக்கான சோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தாள் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் லிட்மஸ் தாள்னு அதுக்கு பேர் ஸோ அந்த லிட்மஸ் பேப்பர் கொஞ்சமாக கிழித்து ஆசிடில் தூக்கி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு ப்ளூ கலராக இருக்கும் அந்த ப்ளூ கலர் அப்படி என்ன கலராக மாற்றி விட்ருவோம் ரெட் கலராக மாற்றிட்டுருவோம் அமிலங்களானது நீல கலரில் கூடிய லிட்மஸ் பேப்பரை சிவப்பு நிறமாக மாற்றும் இங்கிலீஷில் நான் வச்சுக்கோ ஏபிஆர் ஓகேங்களா அடுத்தது அமிலங்கள் வந்து எந்த உலோகத்தோடு சேர்ந்து வினை புரிஞ்சாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் வாயுவே வெளியிடும் அப்போ இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அமிலங்கள் உலோகத்தினும் சேர்ந்து வினைபுரியும் போது வெளிப்படும் வாயு அப்படின்னு கேட்டேன்னா வாயுவா ஹைட்ரஜன் வாயு ஓகேங்களா எடுத்துக்கிட்டே கொடுத்துருங்க பாருங்கள் அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு சல்ஃபரி அமிலம் கொடுத்துருக்காங்க ஹைட்ரகுலோ அமிலம் கொடுத்துருக்காங்க இந்த மெக்னீசியத்தையோடய சார்ஜ் பார்த்திங்கன்னா அயானியாக இருக்கும்போது டூ ப்ளஸ் அப்போ இந்த எஸ்எஃப்ஓர்க்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா டூ மைனஸ் இது ரெண்டு ஒன்றா சேர்ந்து நியூட்ரலாக கூடிய மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படிங்கிற கீழே உரமாகப்பட்டன உப்புன்னு அர்த்தம் மேலே போட்டணும் வாயு ஓகேங்களா ஸோ அப்போ உப்பை உருவாக்கிட்டு ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும் அதே மாதிரி ஜிங்க் ஜிங்கு பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் சார்ஜ் அதனால் இது டூ ப்ளஸ் சார்ஜாக என்ன பண்ணுறோம் டூ சிஎல் மைனஸ் ரெண்டு டைம் எடுத்துக்கிறோம் அப்போ ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிற சால்ட்டை ஃபார்ம் பண்ணிடும் ஹைட்ரஜன் கேஸை லாஸ் பண்ணிடும் ஓகேங்களா அதே மாதிரி இதில் பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான கொஷின் எதிர்பார்க்கலாம் அமிலங்கள் எந்த உலோகத்திலும் வினைபுரிவதில்லை மேலே சொன்ன ரெண்டுமே அதிகமாக வினை தெரியும் கொண்டது மெக்னீசியமும் ஜிங்கும் மெக்னீசியம் மோஸ்ட்லி ஆனால் ஏஜி அப்படிங்கிற சில்வர் கூடையும் சியூ அப்படிங்கிற காப்பர் கூடையும் வினை புரிவது இல்லை எது அமிலம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சில்வரையும் காப்பரையும் வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரம் செம்பு பித்தளை இதெல்லாம் செம்பு பித்தளை எதோடது காப்பரோடைய அலாய்ஸ் உலோக கலவை ஸோ அதனால் தான் நம்ம அதிலெலாம் பயன்படுத்துகிறோம் புரியுதுங்களே வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து சில்வர்லேயும் காப்பரில் இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிலங்கள்லாம் பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணுறது இல்லை புலி கரைக்கிறோம் வீட்டில் தக்காளி சா செய்கிறோம் என்ன எல்லாமே பால் பயன்படுத்துகிறோம் இது எல்லாத்துலேயுமே அமிலங்கள் இருக்குது அமிலத்துக்கு அருக்கும் தன்மை இருக்குது ஆனால் இந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து அதனால தான் சில்வர்லேயும் காப்பர்லையும் செஞ்சு வச்சிருக்கிறோம் ஏன்னா அரிக்காதுல்ல அமிலம் அதுக்காக ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் வந்து கார்பனேட்டுடன் வினைபுரிந்து சோடா நுரைத்துப் பொங்குதலை ஏற்படுத்தும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு செவன் அப் கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது ஓப்பன் பண்ணோம்னா அப்படி பப்புள்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா அந்த பப்புள்ஸுக்கு பேர் தான் நுரைத்து பொங்குதல் பிரிஸ்க் எஃப்ரஃப் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த நுரைத்து பொங்குதல் எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த அமிலம் வரும் ஒரு எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கார்பனேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சோடியம் பை கார்பனேட் அப்போ இந்த சோடியம் பைகார்பனேட் கூட இந்த அமிலத்தை ஆட் பண்ணும் பொழுது இது உப்பை உருவாக்கிட்டு நீரை உருவாக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு இதுதான் அதுக்கான காரணம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகிறதுனால தான் நுரைத்து பொங்குதல் ஏற்படுது கொஸ்டின்கள் எப்படி கேட்பான் அப்படின்னா அமிலத்துடன் உப்பை சேர்க்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க கார்பன் டை ஆக்சைடு வெளிவருவதால் நுரைத்து பொங்குதல் ஏற்படுகிறது இதில் நொறித்த பொங்கல் ஏற்பதுக்கு காரணமான கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கார்பன் இருந்து ஓகேங்களா கார்பன் ஹைட்ரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுவோம் வெளியே போகும் வெளியே போகிறதுனால நமக்கு நொறைத்த பொங்குதல் ஏற்படும் ஓகேங்களா ஸோ அடுத்தது அமிலங்கள் உலோக ஆக்சைடு உலோக ஆக்சைடுனாலுமே அது என்னது என்ன சொல்லுவோம் அப்படின்னா காரங்கள் எந்த ஒரு அமிலம் காரத்துடன் சேர்ந்து வினை புரிஞ்சாலும் என்ன பண்ணுவோம் உப்பை தான் உருவாக்கும் இதுக்கு பேர் என்னது அப்படின்னா நடுநிலையாக்கள் வினை அமிலத்துக்கு ஒரு இடத்துக்கு எடுத்து பாருங்க அமிலம் ஆக்சைடுக்கு ஒரு ஆக்சைடு உலோகம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடுனா ஆக்சிஜன் ஓ ரெண்டு சேர்ந்து என்ன பண்ண அப்படின்னா உப்பை உருவாக்கும் கால்சியம் சல்பேட் அப்படிங்கிற உப்பு உருவாக்கிடும் வாட்டரை லாஸ் பண்ணி விட்றோம் அமிலம் காரம் உப்பு நடுநிலை வினைன்னு வேணுன்னு சொல்கிறோம் ஸோ நடுநிலை வினை வினையானது அமிலமும் காரமும் ஒன்றா சேர்ந்து உப்பை உருவாக்கிற வினைக்கு தான் என்ன பேர் நடுநிலையாக்கன் வணிகுன்னு பேர் புரியுதுங்களா ஸோ நடுநிலையாக்கல் வினை என்ன பண்ணோம் அப்படின்னா அமிலம் வந்து ஹச் ப்ளஸ் ஆயினிங்களா காரம் வந்து ஓஹெச் மைனஸ் ஆயினி ஸோ இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்து என்ன பண்ணிவிடுவோம் நீர் நடுநிலையாக்கண்ணு வினையை மாறின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சரி இதுக்கு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அது நம்ம என்ன அப்படின்னா சொல்லுவோம் ஹைட்ரோகுளோரிக்கம் மேலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் காரத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸோ அமிலம் நீரில் கரைந்து ஹெச் பிளஸ் சேனியை கொடுக்கும் காரம் நீரில் கரைந்து ஓகச் மீனசி கொடுக்கும் இந்த ஹெச் பிளஸ் எயணி இந்த ஓகட்சு மீன கூட சேர்ந்து நீரை உருவாக்கிடும் இந்த எண்ணெய் இந்த சீல் கூட சேர்ந்து உப்பை உருவாக்கிடும் உப்பு தான் நடுநிலை தான் ஏன் நடுநிலை சொல்கிற அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸும் இது மைனஸ் இருக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹச் ப்ளஸும் ஒரு ஓஹச் மைனஸும் இருக்கும் ஸோ இதானது நடுநிலையாக்கள் வேணும்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்களின் பயன்கள் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படிங்கிற சல்ஃபூரிக் அமிலத்தை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இது நிறைய மற்ற கெமிக்கலை தயாரிக்க மூலப்பொருளாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருளின் அரசன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா எங்கெங்கே பயன்படுத்துகிற அப்படின்னா மின்கலான்கள் பல வேதி சேர்மங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம் சல்ஃபூரிக் அமிலத்தை அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் டாய்லெட் க்ளீனிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஹைட்ரோக்ளோரிக் அசிட்ட கழிவறை தூய்மைப்படுத்தும் அமிலமாக பயன்படுத்துகிறோம் அடுத்து சிற்றிக் அமிலம் சிட்ரிக் அமிலத்தை எதுக்கு பயன்படுத்துகிற அப்படின்னா உணவு பதப்படுத்து உணவை பதப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சிட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துகிறோம் அடுத்து நுரைத்து பொங்கும் உப்பு பிரிஸ்க் ஃபிரெண்ட் சொன்ன மாதிரி இல்லை அது ஏற்படுத்துறதுக்கு அது பயன்படுத்தணும் அடுத்து நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா உரத்தயரிச்செயலில் உர தயாரிக்க பயன்படுத்துகிறோம் அமோனியம் நைட்ரேட் தயாரிக்க பயன்படுத்தணும் அமோனியம் நைட்ரேட் இந்த நைட்ரிக் ஆசிட்லேருந்து அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற உப்பையும் தயாரிச்சுக்கலாம் ஓகேங்களா அது நைட்ரிக் அமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சாயங்கள் வண்ணப்பூச்சுக்கள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தலாம் இது நைட்ரிக் அமலம் ஓகேங்களா டைஸ் இதில் ஒன்று ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சாயங்கள் தயாரிக்க பயன்படாமலும் வண்ணப்பூச்சியில் பயன்படுத்தக்கூடியது மருந்துகளில் பயன்படுத்தக்கூடியதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அமிலங்களத்தோடைய சோர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அது எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அதனுடைய பண்புகள் எப்படிலாம் இருக்கும் பயன்கள் என்னென்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா